Hi friends, நம்ம உருளைக்கிழங்குல ஸ்மைல் பொம்மை எப்படி செய்து சாப்பிட்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், பொம்மை எல்லாம் சிரிக்குது பாருங்கள். நம்ம சாஸ் வச்சு நல்லா சூப்பராக இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வாங்க இந்த ஸ்மைல் பொம்மை எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாலு உருளைக்கிழங்கை குக்கரில் போட்டு தோல் எடுத்து வேக வச்சுருக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய் தூள், சால்ட் உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, பெருஞ்சீரகத்தூள் எடுத்துக்கங்க. உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துங்க. கையாலே பிசையலாம், உங்களுக்கு என்ன மத்தால கூட பிசைஞ்சு எடுத்துக்கங்க. கையாலே பிசையலாம், நல்லா கட்டி இல்லாமல் நைஸாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இங்கே பாருங்கள், நான் சூப்பராக நைஸாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நீங்களே இதேமாதிரி பிசைஞ்சு எடுத்துங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன், அதை வந்து உருளைக்கிழங்கோடு பிசைஞ்சுக்குவோம். சால்ட் உப்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூனு, பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் போடலாங்க, நல்லாயிருக்கும், உடம்புக்கெலாம் நல்லது, அதுக்காக ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம், உங்களுக்கு வேண்டாம் ஜீரகத்தூள் கூட போட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா பிசையுங்க, நல்லா பிசைங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் பிசையாதுங்க, கெட்டியாக நல்லா உண்டை உருட்டுற அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சிங்க. தண்ணி வேண்டாம், லேசாக ஊற்றிக்கிங்க. நான் தண்ணிலாம் ஊற்றலை. இதேமாதிரி உண்டை பிடிச்சி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா உண்டை பிடிச்சி கீழே நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவுங்க. அப்போ தான் வந்து நம்ம உருட்டி திருப்பதுக்கு சரியாக இருக்கும். எண்ணெய் நல்லா தடவிடுங்க. உண்டையை வந்து இதேமாதிரி பொருட்டி கையாலே லேசாக இதேமாதிரி விரிச்சல் வராத அளவுக்கு நல்லா தட்டி விடுங்க. அது வந்து நம்ம அப்புறமா பேலன் கட்டையில் உருட்டிக்கலாம். இதேமாதிரி சைடில் இந்த விரிச்சல் வராத கையால் ஃபஸ்ட்டு தட்டிக்குங்க. அப்போ தான் பொம்மை வந்து சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு தட்டிங்க, லேசாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தட்டியாக இருந்தாக்கா இதுமாதிரி தட்டவும் முடியாது. நல்லா பிசைஞ்சு இதேமாதிரி உண்டை பிடிச்சி தட்டுங்க. கரெக்டாக பேலன் உருட்டியால் இதேமாதிரி உருட்டி எடுங்க. ரொம்ப மொத்தமாக வேணாம், ரொம்ப நைஸாக வேணாம், மீடியமான அளவில் இதேமாதிரி சைடு ஓரத்துலாம் இதுமாதிரி விரிச்சல் வராத அளவுக்கு ஓரத்தை நல்லா தட்டி விட்டு நல்லா இதேமாதிரி உருட்டி எடுங்க. நைஸாக உருட்டி எடுக்கிறேன் பாருங்கள், நல்லா நைஸாக உருட்டியாச்சு. இந்த ஓரத்தெல்லாம் இதேமாதிரி நல்லா தட்டி விட்டுக்கிட்டே அப்போ தான் விரிச்சல்லாம் வராமல் இருக்கும். மொத்தமாக போட்டால் நல்லா இருக்காது, மெடிசாகவும் போட்டால் நல்லா இருக்காது. மீடியமான அளவில் நல்லா நைஸாக உருட்டி எடுத்துங்க. இதேமாதிரி உருட்டி எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, நான் சூப்பராக நைஸாக உருட்டி எடுத்துறேன். இந்த ஓரத்தில் நல்லா இதேமாதிரி கையாலே தட்டி எடுத்துக்கலாம். பசங்களாம் நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தோண்டா. நல்லா தட்டி இதே மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பசங்களுக்கெல்லாம் இட்லி தூள் வச்சு கொடுப்போம்ல, அந்த கப்பை வந்து கூர்ப்பாக எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து லைனாக கட் பண்ணுறேன், ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு சின்ன வட்டா வேணாலும் பெருசு பெருசாக வேணாலும் நீங்கள் பெரிய வட்டா வச்சு கட் பண்ணிக்கங்க. நான் பொடியாக சின்ன வட்டாவில் கட் பண்ணுறேன், ரவுண்ட் ஷேப்பில் எடுங்க. நான் அஞ்சு இது கட் பண்ணியிருக்கேன். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பில் படாத அளவுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் மட்டும் விட்டுட்டு எடுங்க. மறுபடியும் நம்ம உருட்டிக்கலாம். இதேமாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று ஒன்றா உருட்டி எடுங்க, கட் பண்ணி எடுத்துக்கோ. இந்த சைடில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுங்க, அப்போ தான் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது நம்மளுக்கு ரவுண்டாக கலையாமல் வரும். இந்த ஓரத்தை எடுத்துடும் ஃபஸ்ட்டு பாருங்கள். சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் அழகாக ஸ்மைல் பம் எடுத்துட்டோம். வீட்டில் வந்து ஜூஸ் குடிக்கிற ஸ்டா இருந்துச்சுனாக்கா கண்ணை வந்து நல்லா ஓல்ஸ் போடுங்க. கண்ணை வந்து நான் அழகாக ஓல்ஸ் போடுறேன் பாருங்கள். ரவுண்ட் ஷேப்பில் இதேமாதிரி கண்ணு வைங்க. ஸ்மைல் சிரிப்பதுக்காக ஸ்பூனை வந்து திருப்பிக்கங்க. திருப்பிட்டு இதேமாதிரி அமுக்குனாக்கா ஸ்மைல் பம் வரும். ஸ்மைல் பம்மை எவ்வளோ சூப்பராக சிரிக்குது பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்கும். பசங்களாம் வந்து சிரிச்சுக்கிட்டே இதை சாப்பிடுவாங்க.
இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். அழகாக ஸ்மைல் பம்மை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. வாங்க இதை எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். கடாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்போ கடாய் வேண்டாலும் எடுத்துங்க, தவா வேண்டாலும் எடுத்துக்கோங்க. நான் வானிலையே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். எண்ணெய் வந்து நல்லா 1/2 லிட்டர் அளவில் ஊற்றிக்கோங்க. நான் ரீஃபண்ட் ஆயிலே செய்ய போகிறேன். உங்களுக்கு கடலை எண்ணெய் வேண்டாம், நீங்கள் கடலை எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். சூடேறணும்னு ஒரு பொம்மையாக போட்டு எடுத்துருவோம். பொட்டேட்டோவில் இதேமாரி பசங்களுக்கு செய்து கொடுங்க. உருளைக்கிழங்கு சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறேன் பாருங்கள். ஒன்றோடு ஒன்று ஒட்டாதக்கு தனித்தனியாக போடுங்க, சீக்கிரம் வெந்துடும். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்ததால் சீக்கிரமாக வெந்துடுங்க. ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் நிறுத்தி நிறுத்தி போட்டால் எவ்வளோ வேண்டாலும் போடலாம். நான் இடம் இருக்கிற அளவுக்கு போடுறேன். கலர் வர அளவுக்கு ஒன்றோடு ஒன்று திருப்பி விடுங்க. வெந்துட்டாலுமே பொட்டேட்டோ வந்து ஸ்மெல் பொம்மை சிரிச்சுக்கிட்டு எண்ணெயில் மேலே வந்துடும். நம்ம திருப்பி விடலாம். சூப்பராக கலர் வந்துச்சு பாருங்கள். ரொம்ப தீச்சலாக எடுக்கக்கூடாது. பொன்னிறமாக ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துருங்க. நல்லா வடிகட்டி எடுக்கிறப்பாங்க. நீங்களே இதேமாதிரி வடிகட்டி எடுங்க. சாப்பிடுவோம், டேஸ்ட்டாக இருக்குங்க. இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்கா பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் சுத்தமாக வடிகட்டி எடுங்க. எண்ணெய்லாம் இழுக்காது. நல்லா வெந்துச்சு பாருங்கள். வாவ், சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து இதேமாதிரி போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தது இதேமாதிரி ஜாம் தொட்டு சாப்பிடுங்க. சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்குதுங்க. இதை வந்து உங்களுக்கு நான் ஜாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணுறேன். கண்ணில் வந்து ஜாம் இதேமாதிரி வைங்க. சிரிக்கிற ஸ்மைல்லையும் இதேமாதிரி வைங்க. ஜாம் வைங்க. பார்க்கவே கலராக அழகாக இருக்கும், சாப்பிடுவோம், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களுக்கெல்லாம் இதேமாதிரி செய்து கொடுங்க. இதேமாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களாம் ஸ்கூல் விட்டு ஈவினிங்கில் வந்தாக்கா இதேமாதிரி செய்து கொடுங்க. பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. வாவ், சூப்பராக சிரிச்சுட்டு இருக்குது பாருங்கள். பொட்டேட்டோ ஸ்மைல் பொம்மை. அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்.